ஓகே காய்ஸ், எனக்கு புரியுது. வீட்டிலே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றதுக்காக போரிங்காக சாப்பிடக்கூடாது. டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். அதனால் எப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா டேஸ்டியாக ஆக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பண்ண போகிறது பன்னீர் தோசை, ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் தோசை. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். பன்னீர் தோசைக்கு எதெல்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா 100 grams ஆஃப் பன்னீர், ஆனியன், சாம்பார் பொடி, கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் அண்ட் தோசை மாவு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிட போகிறோம், அடுத்து அதை தோசையில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னு பார்க்கலாம்னு சொன்னால் லெட்ஸ் கோ. 2-3 spoons ஆஃப் ஆயில் அண்ட் கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்ப்போம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 100 grams ஆஃப் பன்னீர் ஆட் பண்ணுவோம். எல்லா மசாலாவும் போட்டுருவோம். பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, பன்னீர் ரெடி. அண்ட் இப்போ தோசை ஊற்றலாம். தோசை பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணுவோம். நல்லா போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் தி பன்னீர். பன்னீர் தோசை ரெடி. செம்ம சூடாக இருக்குது அண்ட் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குது. ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் தோசை. அண்ட் இது எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ மேக்ரோஸ் இருக்குன்றதை கண்டிப்பாக நான் போடுறேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த பன்னீர் தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இது சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம தயிர் கூட வச்சுக்கலாம், அதுவும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். See you guys in the next video. Peace out. Back to the sound.